வீடியோவில் வந்து எஸ்இஓ அப்படின்னா என்ன, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அந்த கான்செப்ட் பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ்இஓட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இது இந்த எஸ்இஓ கான்செப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட இங்கே ஒரு வெப்சைட் அப்படின்னா ஒரு பிளாக், ஏதாவது ஒரு கம்பெனி வந்து நீங்கள் ரன் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களோட வெப்சைட்டோட நேம், உங்கள் நேம் எல்லாமே வந்து கூகுளில் தெரியணும்னா அது கூகுளில் ஃபஸ்ட்டு தெரியணும் அப்படின்னா, ஏதாவது சம்திங் உங்களோட வெப்சைட்டு கூகுளில் தெரியணும்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 12 ஸ்டெப்பே வந்து சர்ச் இன்ஜின் எஸ்இஓ வந்து பண்ணணும். அதுக்கு தேவையான எஸ்இஓ நீங்கள் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களோட வெப்சைட்டு உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கூகுளில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். எஸ்இஓ பண்ணாமல் வந்து நீ உங்களால் வந்து உங்கள் வெப்சைட் வந்து கூகுளில் வந்து உங்களால் தெரிய வைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து நான் ஒரு காலேஜ் நேம் வந்து சர்ச் பண்ணுறேன், ஸ்ரீ சங்கர பகவதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கும்படியோடனே இப்போ சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ண உடனே அந்த காலேஜோட வெப்சைட் வந்து எனக்கு ஃபுல்லாக இது வந்து கிடச்சிரும். இப்போ இதுலேருந்து ஜஸ்ட் வந்து கீவேர்டை மட்டும் சர்ச் பண்ணி கொண்டு வரும், ஸ்ரீ சங்கர பகவதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இந்த கீவேர்டு மட்டும் தான் அதில் சர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே அந்த கீவேர்டு சர்ச் பண்ண உடனே அந்த கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கொண்டு வந்துடும். இது எப்படி நம்ம சப்மிட் பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு வெப்சைட் பண்ணணும், அது வந்து அதுக்கு மேனுவலாகவே நம்ம வந்து ஒரு கீவேர்டு செட் பண்ண வேண்டியிருக்கோம். இது வந்து ஒரு 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 கஸ்டமர் கோட்ல நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் முன்னாடி வந்து. இப்போ வந்து இந்த மெத்தட் வந்து யாருமே ஃபாலோ பண்ணல. இப்போ வந்து வேப்ரஸ் வந்துட்டு, ஸோ வந்து எல்லாரும் வந்து பிளக்கின் யூஸ் பண்ணி வந்து ஈஸியாக வந்து பண்ணிடுறாங்க. அதுவும் எப்படி பண்ணுறாங்கன்னு நான் இந்த உங்கள் வீடியோவில் சொல்கிறேன். வேப்ரஸ் வர்றதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி தான் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஸ்டில்லும் இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. கஸ்டமர் கோடுக்கு முன்னாடியே வந்து மெட்டா நேம் கொடுப்பாங்க, மெட்டா நேம் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன் தான் இப்போ வந்து இது வந்து ஒரு வேற ஒரு ப்ராஜெக்ட், இது ஆஷாவா காட்டேஜ்ங்கிற ஒரு ப்ராஜெக்ட். இதுவே சப்போஸ் வந்து இந்த ஸ்ரீ சங்கர பகவதி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்கமோ இது வந்து அந்த வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன். இதில் நம்ம என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோமோ அதுதான் வந்து கூகுளில் தெரியும். இந்த இடத்துல வந்து வேற ஒரு இது வந்திருக்கு. இதை டெவலப் பண்ணவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த இதை டைப் பண்ணியிருப்பாங்க. தென் வந்து கீவேர்டில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இது ஒரு லைக், இது ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்டு வந்து ஒரு யூசர் தேடும்போது வந்து கரெக்டாக இந்த வெப்பேஜ் வந்துடும். அந்த மாதிரி அவங்க டெவலப் பண்ணி இந்த இது கொடுத்துருப்பாங்க. அது யூஸ் பண்ணுறது மெட்டா டிஸ்கிரிப்ஷன், மெட்டா கீவேர்டு, மெட்டா டைட்டில், இந்த மாதிரி ஒன்று வரும். நம்ம இதை சர்ச் போய் இதை நம்ம என்டர் பண்ண உடனே மேலே ஒரு டைட்டில் வரும், அந்த டைட்டிலுக்கு ஒரு இது செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இதில் வந்து ஏகப்பட்ட கீவேர்டு கொடுக்கலாம். இப்போ ஒவ்வொரு யூஸரும் ஒவ்வொரு மாதிரி தேடுவாங்க. ஒரு யூசர் வந்து ஜஸ்ட் ஸ்ரீ சங்கர பகவதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மட்டும் தேடுவாங்க. இன்னொரு யூசர் வந்து கும்படிக்கோட்டை ஸ்ரீ சங்கர பகவதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு தேடுவாங்க. அப்படி தேடும்போது வந்து நம்மளோட வெப்சைட் வந்து கரெக்டாக நமக்கு தெரியணும். அதுக்காக கொடுக்குறது அந்த மெட்டா நேம், மெட்டா கீவேர்டு எல்லாமே. இது ஒரு மெத்தட். நீங்கள் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு நேமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க முன்னாடி. ஹெட்டாக்கு முன்னாடி மெட்டா நேம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க, தென் மெட்டா நேம் கீவேர்டு. டிஸ்கிரிப்ஷன் வந்து கூகுளில் என்ன பேஜ், கூகுளில் வந்து என்ன டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தெரியணுமோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து யாராவது தேடும்போது வந்து இந்த இடத்துல அது தெரிய ஆரம்பிச்சிடும். தென் கீவேர்டு, கீவேர்டு வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது. அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி உங்கள் பேஜ் வந்து முன்னாடி கூகுளில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு சாதா வெப்சைட்டில் பண்ணுறது. இன்னொரு மெத்தட், இப்போ வந்து எல்லாரும் வந்து வேட்ப்ரஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேட்ப்ரஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெப்சைட் வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு இது பண்ண வேண்டியிருக்கு, அது என்னென்னா கூகுள் சர்ச் கன்சோல் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் உங்களோட சைட் மேப்பை வந்து நீங்கள் இது பண்ணணும். சைட் மேப் எப்படி இது பண்ணணும்னா அதில் உங்களுக்கு சொல்லித்தரேன். சைட் மேப் ஜென்ரேஷன் நீங்கள் ஜஸ்ட் ஒரு இது மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கூகுளில் வந்து சைட் மேப் ஜென்ரேட்டர்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணாமல் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், எக்ஸ்எம்எல் சைட் மேப்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட வெப்சைட் யூஆர்எல் கொடுத்துக்கோங்க. இது வந்து என்னோட வெப்சைட் யூஆர்எல். இதில் இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் எடுத்து என்னோட டொமைன்லேயும் பண்ணும். இது என்னோட டொமைன், என்னோட டொமைன் நேம், என்னோட டேரக்டரியோட ஸ்பேஸ். இதில் இப்போ லாகின் பண்ணி இப்போ எனக்கு ஸ்டார்ட் கொடுத்துட்டேன்னா ஒரு டாட் எக்ஸ்எம்எல் ஃபைலும் எனக்கு டவுன்லோட் ஆகும். சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல் ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் என்னென்னா என்னோட சர்வர் ஸ்பேஸ் வந்து நான் இப்போ லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணி அதுக்குள்ள ஒன்று நான் இதை போட்டேன், ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டேன். அதை உங்களுக்கு எடுத்து காமிச்சிடறேன். அது போட்டதுக்கு அப்புறமா அந்த ஃபைலை தூக்கி நீங்கள் எந்த இடத்துல அப்படியே போட்டணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து சைட் மேப். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறமா சைட் மேப் ஜென்ரேட்டர்னு ஒரு கிளிக் பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணக்கப்புறம் எக்ஸ்எம்எல் சைட் மேப் டாட் காம் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணக்கப்புறம் உங்கள் வெப்சைட் யூஆர்எல் இதில் கொடுங்க. என்னோடய வெப்சைட் யூஆர்எல் வந்து வெப்பாசர் டாட் இன். அப்படி கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து கிடைக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து காட்டுறேன். இப்போ இது வந்து இதாகிட்டுருக்கு, ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ப்ராசஸ் ஆகி முடித்தோடனே ஒரு இது ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இதில் வந்து சைட் மேப்பை கிளிக் பண்ணுங்கள், கூகுள் சர்ச் கன்சோலில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் கிடைக்கும். நீங்கள் வந்து அதுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும். சர்ச் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சைட் மேப் யூஆர்எல் கொடுத்துடணும். இதில் நம்மளுக்கு என்ன சைட் மேப் கிடைக்குதோ அந்த யூஆர்எல் வந்து எடுத்துக்கொண்டு நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்து போடணும். இதுதான் நம்ம வெப்சைட் ஸ்பேஸ், உங்களால் தெரியும். இதில் கொண்டு நம்மளோட இதை ஒன்று போடணும். இப்போ நான் இதில் போட்டிருப்பேன் சைட் மேப், இதை போட்டுருங்க. இதுதான் என்னோடய சைட் மேப். இந்த யூஆர்எல் தூக்கி நான் இங்கே கொண்டு போடணும். இதில் வந்து நான் சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல் ஆல்ரெடி அதில் போட்டிருக்கேன். இந்த போட்டு இந்த இதான் நான் ஆல்ரெடி போட்டேன். இதை நான் போட்டோடனே என்ன ஆகும்னா என்னோடய வெப்சைட்டில் இருக்க எல்லா டேட்டாஸையும் வந்து கூகுள் வந்து கிரால் பண்ணிடும். இது வந்து கூகுளோட இது வந்து கூகுளோட வெப்சைட், கூகுள் சர்ச் கன்சோல்ங்கிறது. அந்த வெப்சைட் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த சைட் மேப் ஜென்ரேட்டர் என்ன பண்ணால் வெப்சைட்டில் உள்ள எல்லா டேட்டாஸையும் கிரால் பண்ணுவோம். கிரால் பண்ணி ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அந்த ஸ்டோர் பண்ண ஃபைலை தூக்கி நம்ம நேராக வந்து கூகுளில் வந்து சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ரீட்ரைவ் பண்ணி ஒரு யூசர் வந்து நான் அந்த கீவேர்டை சர்ச் பண்ணுறாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து ஒரு மெத்தட். இதுதான் இது ஆல்சோ ஒரு எஸ்இஓ. எஸ்இஓ வந்து ஒரு சின்ன கான்செப்ட் கிடையாது, நான் உங்களுக்கு ஒரு பேசிக் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ்இஓவில் நிறையா இருக்குது. ஆன் பேஜ் எஸ்இஓ இருக்குது, ஆஃப் பேஜ் எஸ்இஓ இருக்குது. இதில் வந்து ஒரு ஆஃப் பேஜ் எஸ்இஓ இப்போ நான் இதில் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஆஃப் பேஜ் எஸ்இஓ. நீங்கள் ஆன் பேஜ் எஸ்இஓ பண்ணலாம் மார்க்கெட் இது மூலமாக. அவர் ப்ரீமியம் நீங்கள் ஒரு பிளக்கின் வாங்கி அது பண்ணலாம், அது ஒரு ஆன் பேஜ் எஸ்இஓ ஆகும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஆஃப் பேஜ்னு சொல்லிக்கலாம், ஆன் பேஜ்னு சொல்லிக்கலாம். ஆஃப் பேஜ்னா என்னென்னா நீங்கள் இது வந்து இன்னொரு வெப்சைட்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து வெட் பாசலில் அடிக்கிறது என்னோடய பிளாக், அதை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு பிளாக்ல வந்து உங்களோட கீவேர்டு உங்களோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே போட்டு அது மூலமாக உங்களோட டேட்டாஸ் வந்து ரிட்ரை பண்ண மாதிரியும் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ஆஃப் பேஜ் எஸ்இஓ ஆகும். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. பட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கும், எக்ஸ்எம்எல் ஜென்ரேட்டர்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுவோம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபைல் கிடைக்கும். அந்த ஃபைலையும் உங்கள் டேரக்டரி ஸ்பேஸில் போடுங்க. நான் ஆல்ரெடி என்னோட ஸ்பேஸ் இருந்தால் இருக்குது. அதை போட்டதுக்கப்புறமா இதே ஃபைலையும் இதில் கொடுங்க, சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல்னு. நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து சக்ஸஸ்ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட வெப்சைட் வந்து யாராவது தேடுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட பேஜ் வந்து ஃபஸ்ட் பேஜில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நான் இப்போ வெட் பர்சன் ஜஸ்ட் சர்ச் பண்ணால் போதும். இதில் உள்ள எல்லா என்னோடய இது எல்லாமே சர்ச் ஆகி எனக்கு எல்லாமே இதை தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் எஸ்இஓ. இப்போ நான் என்னோட வெப்சைட்டில் வந்து கீவேர்டு வந்து வெற்றி பண்ணி கொடுத்து வச்சிருப்பேன். அப்படி வெற்றி பண்ணி கொடுத்து வச்சா என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இப்போ நீங்கள் இதில் இமேஜஸ் போனீங்கன்னா என்னோடய இமேஜஸ்லாம் இதில் தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா இது ஆல்சோ ஒரு எஸ்இஓ. நான் வந்து என்னோடய வெப்சைட்டில் ஃபுல்லாமே கீவேர்டு வந்து வெற்றி பண்ணி கொடுத்தா என்னோடய ஃபோட்டோஸ் வர மாதிரி கொடுத்து வச்சிருப்பேன். இதில் அதில் அது ஆல்சோ இதுதான். வேர்ட் ப்ரெஸில் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி தரவையில்லை. ஓகே, வேர்ட் ப்ரெஸில் நான் உங்களுக்கு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துறேன். வேர்ட் ப்ரெஸில் வந்து உங்களுக்கு டீஃபால்ட்டாக அங்கே ஒரு எஸ்இஓன்னு ஒரு பிளக்கின் இருக்கும். யூஸ்ட் எஸ்இஓன்னு ஒரு பிளக்கின் உண்டு. அது வந்து உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. வந்து ஈஸியாக ஒரு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது வந்து நீங்களே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். அது ஆல்சோ நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், என்னோட சேனலில் போட்டிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வந்து என்னோட இன்னொரு சேனலில் இருக்கும். அந்த சேனலோட லிங்க் வந்து நான் கீழே இது பாயிண்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி நான் உங்களுக்கு இதிலே ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். இது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். என்னோட இது வந்து பெரிய பிளாக், அதனால வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபுல்லாக கிராலாக முடிக்கிறதுக்கு. முடிச்சதுக்கப்புறம் சைட் மேப் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணால் உங்களுக்கு ஒரு எஸ்இஓ வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்புறம் ஃபர்தராக வந்து நீங்கள் வேறு ஒரு பிளக்கின் மூலமாக வந்து இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சாதா எஸ்டிஎம்ல பண்ணுறத விட வேர்ட் ப்ரெஸ்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ்இஓ வந்து நல்ல ஸ்கோர் கிடைக்கும். இதுக்கெல்லாம் பிளக்கின் நீங்கள் இந்த கூகுளில் பண்ணுற ஒர்க்கெல்லாம் அதில் வந்து பண்ண வேண்டியது. ஆட்டோமேட்டிக்காக அந்த யோஸ்ட் எஸ்இஓங்கிற பிளக்கின் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஒர்க்குமே பார்த்துரும். அதுக்கு நீங்கள் பிளக்கின்ல போய் ஆட் நியூ கொடுங்க. ஆட் நியூ கொடுத்தப்பறம் யோஸ்ட் எஸ்இஓன்னு அந்த பிளக்கினை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு வேர்ட் ப்ரெஸ் எஸ்இஓ. பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் போடுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் மேனுவலாக வந்து எஸ்இஓ எழுதிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி எனக்கு வந்து கூகுளில் வரணும்ட்டு. இதில் வந்து நீங்களாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன். இந்த வெஸ்டிமோட வந்து உங்களுக்கு வேர்ட் ப்ரெஸ் வந்து ஈஸியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை இதில் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எஸ்இஓ பற்றி என்ன ஃபர்தராக வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து என்ன சொல்லித்தரேன். எஸ்இஓ வந்து ஒரு சின்ன கான்செப்ட் கிடையாது, ஒரு பெரிய கான்செப்ட். இப்போ நிறைய கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் எஸ்இஓ டெஸ்டினேஷன் நிறையா இருக்குது.
எஸ்சிஓக்குன்னு மட்டுமே நிறைய பேர் வந்து ஹையர் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய கான்செப்ட். எஸ்சிஓ நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா தான் நீங்கள் பண்ணியிருக்க வெப்சைட் பிளாக் எல்லாமே வந்து கூகுளில் தெரிஞ்சு நிறைய யூஸர் வந்து உங்களோட வெப்சைட் வந்து பார்ப்பாங்க. எஸ்சிஓ உங்களுக்கு தெரிலனா வந்து வேஸ்ட், நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணி வேஸ்ட். அதாச்சும் உங்களால் வந்து ஃபர்தராக வந்து உள்ளே வந்து சர்வே பண்ண முடியாது. சர்வே மீன்ஸ் வந்து உங்களால் வந்து நீங்கள் டெவலப் பண்ணியிருக்க வெப்சைட் வந்து யூஸருக்கு போய் அதை வந்து அவங்கள்ட்ட போய் சேர்க்க முடியாது. அதை சேர்க்கறதுக்கு நம்ம யூசர்கிட்ட போய் கரெக்டாக ரீச் பண்ணுறதுக்கு தேவைப்படுறது தான் எஸ்சிஓ. நீங்கள் வெப்சைட் நல்லா டெவலப் பண்ணி உங்களுக்கு வந்து எஸ்சிஓ எப்படி பண்ணணும்னு தெரியலனாலே நீங்கள் பண்ணி வேஸ்ட் தான். அதனால் வந்து வெப்சைட் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து அதை வந்து எப்படி வந்து யூசருக்கு வந்து தேவையான யூசருக்கு வந்து எப்படி அதை ரீச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி ரீச் பண்ணுறதுக்கு தெரியறதுக்கு தேவைதான் நமக்கு வந்து எஸ்சிஓ. எஸ்சிஓ பற்றி படிச்சிங்கன்னா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து யூசருக்கு வந்து அதை ரீச் பண்ணிடலாம். இதுதான் எஸ்சிஓ உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் எது என்ன கொடுக்கீங்க அதை கொடுத்துக்கலாம். இது வந்து டெஸ்கிரிப்ஷன், இது வந்து எஸ்சிஓட டைட்டில், இது வந்து யூஆர்எல். இப்போ நான் இதில் கொடுக்குறேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் இதில் உங்களுக்கு ஜஸ்ட் செக் பண்ணி காட்டுறேன். எம்ப்ளாய் கிரெட் ஆப்ரேஷன் பிஹெச்பி மைஎஸ்கே இதை நான் காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணி ஜஸ்ட் நான் இதில் சர்ச் பண்ணுறேன். இப்போது சர்ச் பண்ண உடனே இது என்னுடைய சைட் நேம் வந்து webbasal.in. இதில் இப்போ கரெக்டாக வந்துடும் எம்ப்ளாய் கிரெட் ஆப்ரேஷன். இது வந்து கரெக்டாக எனக்கு இதில் வந்து இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் வந்து என் டிஸ்கிரிப்ஷன் என்ன வந்துருக்குன்னு பாருங்கள். இன் திஸ் ஆர்டிக்கல் ஐ வில் ஷோ. நான் இதில் என்ன கொடுத்துருக்கோ அது அப்படியே வரும். இது இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை மேலே நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டீங்கன்னா கூகுளில் வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது உங்களோட பேஜ் வந்து இதில் கரெக்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து நம்ம மேட்சிங் கீவேர்டு வந்து கரெக்டாக கொடுக்கணும். இஸ்து வாசெலாம் கொடுக்காமல் வந்து நான் இதில் வந்து இஸ்து வாசு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன். அப்படி இஸ் வாஸ் கொடுக்காமல் இருந்தால் தான் நம்ம பேஜ் வந்து நல்லா ரேங்கிங் கிடைக்கும். இஸ்து வாசு தே இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. உள்ள ஆர்டிகல் எழுதுற வந்து உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பரதில் வந்து எஸ்சிஓ பற்றி இன்னும் டீடைல்ஸாக போடுறேன். போட்டோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து உங்களோட பேஜ் வந்து இதில் கொண்டு வர ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இன்னொரு இது கீவேர்டு அடிக்கிறேன், ஆன்லைன் ஏர்னிங் சைட்டுன்னு அடித்தோம். ஆன்லைன் ஏர்னிங் சைட் அடித்தா என்னோடய சைட் வந்து இதில் ரெண்டு இடத்துல வந்துடும். இப்போது இதுவும் என்னோடய சைட் தான். இதுக்கு வந்து நான் எஸ்சிஓ வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆஃப்லைன் ஆன்லைன் எஸ்சிஓலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆஃப்லைன் எஸ்சிஓலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு அதனால் ஒர்க் பண்ணதான் எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த இடத்துல யாராவது வந்து ஆன்லைன் இயரிங் சைட்டுன்னு இப்போ கூகுளில் சர்ச் பண்ணுறாங்கன்னா என்னோடய வெப்சைட் வந்து இதில் ரெண்டு இடத்துல வந்துடும். நிறைய டைம் இப்போ இது வரைக்கும் ஃபஸ்ட் இடத்துல தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இவங்க வந்து நல்லா எஸ்சிஓ பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து இவங்க ப்ளேஸ் வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்துட்டு இனிமேல் நான் வந்து இன்னும் நிறைய வந்து என்னோட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் கீவேர்ட் ஷேர் பண்ணால் என்னோட இது வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஒரு எஸ்சிஓ பண்ணுற ப்ரொசீஜர். இது வந்து வேட்பஸில் பண்ணுறது உங்களுக்கு எஸ்டிஎம்எல் பண்ணுறத விட வேட்பஸில் பண்ணால் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இதில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எஸ்சிஓ பற்றி நிறைய படிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்து வந்து ஃபர்தராக வந்து எஸ்சிஓ பற்றி வீடியோ போடுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.